wonderful performance and ipo rendu pera na koopda poranga avanga pera sonna odane ungalku theriyamle neenga ellarume kai thatta poringa yaarin solla poringla kekringla palani and nisha விஜய் டிவி கலக்க போவது யாரு? பழனி என் நம்பர் நிஷாக்கா வந்திருக்காங்க. சொன்னனா இல்லையா? உங்களுக்கு தெரியாமலே கை தட்டுவீங்கன்னு சொன்னனா இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, மைக்க வாங்கிங்க நிஷா, வாங்க வாங்க, எது கொடுத்தா தான் வாங்கிப்பே வாங்க. குடும்பமா வந்திருக்காங்க. ஆமா, அதெல்லாம் நீ பிரிச்சு விட்டு போயிடாத. அதை பிரிக்கிறது என் வேலை இல்ல, அது உன் வேலை. அண்ணே, ஆனா எல்லாரையும் பேர் நல்லா இருக்கீங்களா? எங்க இருக்கீங்கன்னு தெரியல. இத்தனை வருஷமா எல்லாரும் எங்களை பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க அப்படின்னு இப்ப நாங்க கேக்குற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா உண்மையிலேயே எல்லாரும் கூட்டமா இருந்தீங்கன்னா ஒரு தடவை யாரு தான் துஷ்மன் மேடம் ஐட்டம் அமர்ந்தது யாரு? யாரு இந்த வேலையை பாக்குறது? கிட்ட வந்து மூஞ்சிய காட்டி போடுவேன். பச்சை பிள்ளை எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கா, பயந்துடாது. படுக்கை எவ்வளவு மறக்கும், பறவை முடியாம விட. இப்ப ரொம்ப அருமையா நம்ம டான்ஸ் ப்ரோக்ராம்னா நம்ம நிறைய மாதிரி பாத்துருக்கோம். ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தையில இருந்து மனசுல நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே ஆட வச்சிட்டு இருக்காங்கன்னா முதல்ல அந்த மாஸ்டர்க்கு ஒரு பெரிய கை தட்டு நம்ம கொடுத்தே ஆனுங்க. அழகா அழகா அழகா. ஏன்னா எல்லாருக்குமே தன்னம்பிக்கை இருக்குன்னு இந்த மேடையில அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதுதான் பெரிய சந்தோஷம். அதாவது குழந்தைகளையும் உண்மையாவே குழந்தைமாரி இருக்கிறவங்களையும் மாற்றுத்திறனாளிகளை கூட இன்னும் தன்னம்பிக்கையோடு வாழ வைக்கிறது டான்ஸ் எல்லாம் ஒரு பெரிய அரங்கநிலை. இந்த கரகோஷம் கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? ஆக்சுவலி நான் எதுக்கு வந்திருக்கேன்? பெருமையை உடனே ஒன்னு சொல்றேன், நிஷா வந்து இப்ப நயன்தாரா உடன் அடிக்கிறாங்க. உன்னை கேட்டாங்களா? ஆமாங்க, கோலமாவு கோகிலான்னு
மெலடிக்கு போறாம அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையா? அப்படி கிடையாது, நானும் தான் சிவகார்த்திகேயன் நடிக்கிறேன். இப்ப உன்னை கேட்டாங்களா? அத மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. நிஷாவோட பெருமையை சொல்ல சொன்ன சொல்லட்டமா? சரிண்ணா, ஓகே, 100 ரூபாய் அப்புறமா கொடுத்துரு. ஒரு வாய்ப்புன்னு குடும்பத்திலையும் எப்படி கத்துது பாத்தீங்களா? இது போதும் எனக்கெல்லாம், இது போதும். இப்படி கத்துனா குடும்பம் எப்படி விளங்கும்? எப்படியா விளங்கிட்டு போகுது, உனக்கு என்ன வச்சு? ஆனா சார், இவ்வளவு பேசுறல்ல, பெண்களுக்குன்னு எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. ஒரு சிறப்பு சொல்லு பாப்போம். பெண்களை தெய்வத்தோடு ஒப்பிடுவாங்க. எந்த ஆம்பளையாவது தெய்வத்தோடு ஒப்பிட்டு இருக்காங்களா மேடம்? அப்புறையே பொம்பளைகளுக்கு பேய் பிடிக்குது. பேய் ஏன் பிடிக்குதுன்னு? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. பேய்க்கு கூட ஆம்பளைய பிடிக்கலாதா உண்மை. என்ன இருக்கு மேடம்? பக்கத்துல உங்க வீட்டுக்காரர் தட்டினாரா? நீங்க நான் தட்டு தட்டுங்க. எனக்கு மட்டும் தான் தட்டு, அவனுக்கு தட்டக்கூடாது. அதையும் தாண்டி பெண்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. நம்ம பேசுற மொழிய தாய் மொழின்னு தான் சொல்லுவோம். எங்க தந்தை மொழின்னு சொல்ற மாடா? நம்ம நாட்டை கூட
நதிக்கெல்லாம் கங்கை யமுனா காவேரி கோதாவரி பூரா பொம்பளைங்க பேர். எங்கேயாவது ராமசாமி நதி, கோயந்தசாமி குட்ட, பழனி பாதாள சாக்கடை வப்பாங்கடா, அப்படி ஒரு பேர் வச்சாங்கன்னா அது ஓ பேரா தான் இருக்கும். எல்லாம் பொம்பளைங்க பேரே வச்சமே, அதனாலதான் ஒரு நதியில தண்ணி வெள்ள எல்லாம் காஞ்சு போச்சு. வேணா ஒரு சொல்றேன், ஒரு நதி இன்னொரு நதியோட சேரவே மாட்டுது. அதுக்கு என்ன பண்றது? ஒரு ஆம்பளை பேரு ஒரு பொம்பளை பேர் வை, உடனே எனக்கு கிளை நதிகளை உருவாக்கும். ஏண்டா ஆம்பளை பேரு பொம்பளை பேர் வைக்கிறதுக்கு நான் என்ன புரோக்கர் வேலையா பாத்துட்டு இருக்கேன்? நீ இந்த வேலை பார்க்கறதுக்கு புரோக்கர் வேலையை பாக்கலாம். பெண்கள் பூவையர் பாவையர் மகளிர் வரை கரங்கள் பத்தாவது இங்கிலீஷ்ல உமன் எழுதியிருப்பான். அப்படியே திரும்பி உங்க பக்கம் பாருங்களே, திருடர்கள் ஜாக்கிரதை, உடல் ஊனமுற்றோ இருக்கை. அன்னைக்கு என் புருஷன் மதுரை மாட்டுதான் ஓடி போய் உட்கார்றான், குடிச்சு பாக்குறேன், மனநோயாளிகள் அமருடம் படுத்துச்சு. உன் கூட குடும்பம் நடத்தியே அப்படி ஆயிட்டார் மாந்தால ஆயிட்டார். ஆமா, இல்லன்னா ஜனாதிபதி ஆயிருப்பேன் அமெரிக்கா. சொல்ல முடியாது ஆயிருப்பார். அவனுக்கு எல்லாம் நான் வாழ்க்கை கொடுத்ததை பெருசு பேசாம இருக்கு. இங்க பாருமா, ஒண்ணு தெரிஞ்சுக்க, பெண்கள் என்னைக்கு பெண்கள் தான் பஸ்ஸுக்குள்ள போவீங்க, ஆண்கள் பஸ்ஸுக்குள்ள வரமாட்டாங்க. நீங்க எதுலயே தொங்குவீங்க, படியிலே தொங்குவோம். அந்த பிள்ளை சொல்லுவோம், எரும மாடு எப்படி தொங்குது பாரு. நம்ம சொல்லுவோம், எரும மாடு உள்ள வந்தா பசுமாடு பஞ்சர் ஆயிரும், பரவாயில்லையா? இதுக்கு மட்டும் இந்த ஏரியால சவுண்ட் அவ்வளவு பெருசா வருது பாத்தீல்ல? அந்த எரும மாடு எதையோ ஒண்ணு பசுமாடு ஆக்கிருக்கும் போல இருக்கு. சரி, இவ்வளவு பேசுறல்ல, ஒரு விஷயம் தெளிவா கேக்குறேன். என்னதான் 163,000 காசு கொடுத்து புல்லட்டு வாங்கியிருந்தாலும் வெறும் 35,000 காசு கொடுத்து வாங்குற ஸ்கூட்டி பின்னாடி வர்றீங்க. ஒரு சாதாரண பொம்மையை மகாலட்சுமியை பார்த்து அழகு பார்க்கும், அதை அப்படியே ஒரு பையன் கையில கொடுங்களேன், முதல்ல தலைய பிப்பான், 10 நிமிஷத்துல காலை பிச்சு பொம்மை குட்டி குப்பை தொட்டில கிடக்கும். ஒரு பொருளை அழகா மாத்தி அதை அப்படியே மகாலட்சுமியா மாத்துறது எங்க பொம்பளை பிள்ளை. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ன அழகா பார்த்தா அது பொம்பளை பிள்ளை, அது அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அறிவா பார்த்தா அவன் தான் ஆம்பளை பிள்ளை. அதுல என்ன அப்படி பார்த்துதான் அப்துல் கலாம் மாதிரி விஞ்ஞானி ஆவான். ஏய் ஏய் கை தட்டாதீங்க, அவன் அலூரி ஆட ஆடுறான். எந்த ஊரோட அப்துல் கலாம் பொம்மையை பிக்க சொன்னாரு? ஏரோ நாட்டுகள் பிஞ்சாலும் ஏரோ பிளான பிச்சு பார்க்க வேண்டியதுலாமா? இதெல்லாம் அலூரி ஆடுற ஒத்துக்கவே மாட்டேன். சரி, இவ்வளவு பேசுறீங்களா? பெண்கள் என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கும். எனக்கு என்ன பொறாமையா இருக்குன்னா, இவரே வந்து மிடி சுடி பட்டு போடுறது அவ்வளவு அழகா இருக்கு. சாதாரண நாங்க ஒரு மிடி போட்டா அழகா இருப்போம், கேவன் போட்டா அழகா இருப்போம், என்ன ட்ரெஸ் புடவை கட்டினாலும், நீங்க போற ஜீன்ஸ் போடாம நாங்க அழகா இருப்போம். எங்கடி ஒரு புடவை கட்டு பாப்போம். நீ பேண்ட் சட்டை போட்டாலே கர்மம் கொடூரமா இருக்கு. நான் ஒண்ணே ஒண்ணு பாட்ட மிராக்கிள் மேடம், இங்க பாரு, ஒரு கோவணம் கட்டி நான் புரோகிராம் பண்ணிடுவேன், நீ பண்ண முடியுமா? எதே ஏழை விவசாயிகளை உடைய கோவணம் தாங்க. ஏய், நான் விவசாய பிரச்சனை பிரச்சனை அண்ணே, நான் விவசாய பிரச்சனை பத்தி பேசவே. முருகனே கோவணத்தோடு தான் இருக்கார். ஐயோ, அவர் தமிழ் கடவுள், அழகா இருப்பாரு. இங்க பாரு, நீ வாந்தி எடுக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல அண்ணே. இவ்வளவு பேசுறீங்கல்ல, என்னைக்காவது வீட்டுல மனைவிக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? அப்படி சமைச்சேங்க, நம்ம பொம்பளைங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கும், அப்பா அம்மா வீட்டுல சமைக்கவே நம்ம கத்து தெரியாது. இருந்தாலும் நம்ம அப்பா அம்மாவும் எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, மனைவி சமையலுக்கும் என்ன அம்மா சமையலுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன? மூக்க பிடிக்க சாப்பிட்டா அது அம்மா சமைச்சது, மூக்க புடிச்சுக்கிட்டே சமைச்சா அது பொண்டாட்டி சமைச்சது. அப்பெல்லாம் ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்ல. கிச்சன்ல இருந்து வாசனை வந்தா அம்மா சமையல், கிச்சன்ல இருந்து வாடை வருதா இல்லையா அப்படின்னு கேட்டா அது பொண்டாடி சமையல். அதுல நாங்க நல்லா சமைப்போம், என்னைக்காவது நான் நல்லா சமைப்பேன், என்னைக்காவது சமைச்சு போடுறத தின்னுட்டு பாராட்டி இருக்கியா? தின்னுட்டு அண்ணி சமைக்கிறத பாராட்டு, பாராட்டுற மாதிரி சமைக்கணுமா? என்ன தோசைங்க,
வயிற பார்த்து நீ கிண்டல் பண்றியா? உன் வயிற்ற பார்த்து நான் எப்படி கிண்டல் பண்ணுவேன்? நாளைக்கு அட்மிட் பண்ணா கூட ரெண்டு புள்ள பிறக்கும். பெண்கள் மாசமா இருப்பாங்க, ஆண்கள் வருஷமா இருப்போம். காதலி மாதிரி நண்பர்கள் மாதிரி ஒரு தடவை வந்தா விட்டுட்டு போவாது. அது வந்துருச்சா அத வச்சே காமெடி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பேசுற இல்ல. அத என்னைக்காவது சாப்பிடும் போது மனைவிய பார்த்து நான் கேக்குறேன், ஒரு தோசை ரவுண்டா சொல்றீங்களா? நீங்க மூணாவது தோசையில தோசை பிஞ்சு போயிருக்கு. கேளு, கல்லு பழகல, கல்லு பழகல, கல்லு பழகல, 15 வருஷமா கல்லு பழகல. இங்க வா, பக்கி உனக்கு சுடம் தெரியல. ஏன்னா கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, புரிதலே ஒழுங்கா பழக மாட்டேங்கிறாங்க. தோசைகள்லாம் பழக போகுது. சரி, இவ்வளவு பேசுற இல்ல, இங்க இருக்கிற பெண்களை நான் சேலஞ்சு விடுறேன். 10 தோசை என்ன, 10,000 தோசை கூட பிக்காம சுடுற பெண்களை நான் கூட்டிட்டு வர்றேன். எங்க ஒரு 4 தோசையை பிக்காம திங்கிற ஆம்பளைய ஓடி போய் கூட்டிட்டு வாப்போ. இப்படி எல்லாம் நீ சொல்லாத, ஒரு ஆப்பாயில கொடுத்தால அப்படி அமைக்க பக்கம் கூட வாங்கிடலாமா பசங்க? ஒரு தோசை விட மாட்டாங்க. ஐயோ, அவன் என்ன சொன்னாலும் கையில தாதிங்கடா. ஆப்பாயில பிக்காம தாண்டா திங்கணும், தோசைய பிச்சு தாயா திங்கணும். ஏன் பிச்சு குடுக்கற? நீ ஏன் பிச்சு குடுக்கற? ஏன் பிச்சு குடுக்கற? இறா, நீ பாட்ட வரிசையா கேக்குற, பேசுறது ஒண்ணு இங்க பேசுறது ஒண்ணு. ஏன் பிச்சு குடுக்கற? அதான் சொல்லி பேசுற. ஏன் பிச்சு குடுக்கற? பிச்சுதுனா புருஷனுக்கு கை வலிக்குமே, பிச்சு குடுக்கற தப்பா? அதுக்கு பிச்சை எடுத்தே குடுக்கலாம். மேடல வந்து அவங்க பாட்டுக்கு பேசுவானா, அவன் குடும்பத்தையே கேவலப்படுத்தாத. இப்ப நீ சொந்தமா வீடு வாங்கிட்டேன், வீடு கட்டி பால் காய்ச்ச போகும்போது மொத மொத யார கூட்டிட்டு போன? அது பசுமாடுதான் கூட்டு போங்க. 6 அறிவுல மட்டும் இல்ல மேடம், 5 அறிவுல கூட பெண்களுக்கு தான் மரியாதை. அப்படி வீட்டுக்குள்ள போகும்போது பசுமாடுதான் போகும். என் தூர்லயாவது கால மாடல எரு மாட போயிருக்கா? சாதாரண வாசல்லதான் பசுமாடு வரும், வாடி வாசல்ல எங்க கால மாடுதான் வரும். அந்த வாடி வாசல்ல நீங்க காலையில அடக்கணும்னா கூட சைடுல எங்களை மாதிரி பசு நிக்கணும்டா, அப்பதான் அடக்குவீங்க. உன்ன மாதிரி பசுக்கெல்லாம் உயிரை விட மாட்டாங்க, அதெல்லாம் அழகான பிகருக்காக விடுறது. அப்ப நான் அழகு இல்லையா? ரொம்ப அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்க. வர வர எல்லாரும் ஒரு விஷயம் நல்லா கேக்குறேன், நிஷா யாராவது கருப்பு கோவம் வந்துடும். நிஷா கருப்பு கிடையாது, சாக்லேட் பிரவுன். நான் எவ்வளவோ தேவல, நீ ஓரியோ பிசுகட்டு மனசாட்சியோட கை தூக்கணும். பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க, நாளைக்கு நெம்மி கருங்குரங்கு கூட வச்சிருக்கான். அப்புறம் சொல்றேன், என்ன ஒருத்தர் கூட கை தூக்கல? உங்க பொண்டாடிக்கு யாருமே செல்ல பேர் வைக்கலையா? வச்சிருப்பாங்க, இங்க சொல்ல முடியாது. ஆனா எங்க ஊர்ல ஒருத்தர் அது 60 வயசு தாத்தானே, பொண்டாட்டிய இன்னைக்கும் டார்லிங் தான் கூப்பிடுறாரு. நான் மிரண்டே, தாத்தா பொண்டாட்டிய டார்லிங் டார்லிங் கூப்பிடுறியா, அவ்வளவு லவ்வானே. 40 வயசுலயே அவர் பேர் மறந்து போச்சு. இது வரைக்கும் டார்லிங்னு சொல்லி தான் ஒப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் ஒப்பாத்திங்க. செல்ல பேர், செல்ல பேர் யாருமே வைக்கலாம். ஆனா நான் சொல்றதை இனிமே ஃபாலோ பண்ணுங்க, வீட்டுல சண்டையே வராது. அப்படியா? எப்பவுமே பொண்டாட்டிக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். என்ன செல்ல பேர்? அது மாதிரி பேரை சுருக்கி கூப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாண்ணே, சுருக்கு. இப்ப அன்னலட்சுமி அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சுங்களே, வாசல்ல நின்னு அன்னலட்சுமின்னு கத்தாதீங்க. அண்ணோ கிண்ணோ கிண்ணோலடா அண்ணோ, நான் எடுத்துட்டே மாட்டேன் அண்ணன் குட்டிமா. அதே மாதிரி பவள கொடின்னு இருக்கும், வாசல்ல நின்னு பவளம், பவள குட்டி, பண்ணி குட்டி, சந்திரலேகான் இருக்கும், சந்து பொந்து. அண்ணன் உன் பொண்டாடி பேர் என்ன? சங்கீதா. அவளை எப்படி மணி கூப்பிடணும்? வாசல்ல நின்னு சங்கி மங்கி. கரெக்ட், அது சங்கி இது மங்கி சேர்ந்துருக்கு பாரு. நான் இப்ப ஒரு டவுட் கேக்குறேன், உன்ட டவுட் கேக்குறேன். இப்ப குஷ்பூன்னு பேர் இருக்கு, இதை எப்படி சுருக்கிறது? அது சுந்தர்சி தான் கவலைப்படணும். அடுத்த பொண்டாட்டி இல்ல, எங்க ஊர்ல ஒரு கிழவி இருக்கு, அந்த கிழவி பேரு குஞ்சரம்பாள். எப்படி சுருக்குவேன் அத? கிழவ நட்டா கவலை பண்ணு, நீ அந்த கவலை பண்ணு. இங்க பாரு, இதெல்லாம் சுருக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. சரி, இவ்வளவு பேசுற இல்ல. எங்க பெண்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பா. என்ன தெரியுமா? இதே புருஷன் தான் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க நாங்க. வேற இழிச்சவன் எப்படி கிடைப்பான்? நான் கேக்குறேன், 7 ஜென்மத்துக்கு இதே மனைவிதான் வேணுங்கிற ஆண்கள் கை தூக்கப்பா. ஆனா ஒருத்தர் தூக்கி இருக்காருன்னா உங்க வீட்டுக்காரமா பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். தூக்கியா?
அங்க ஒரு அம்மா குத்தி தூக்கிருக்கனே, தூக்குறாடே தூக்குறா. தூக்காத ஆண்கள் இன்னைக்கு கேக்க போறீங்க, என்ன பாடு பட போறீங்களோ? சோறு வேணுமா வேண்டாமா? அந்த கருவா பைய கேக்குறான், கைய கட்டிக்கிட்டா உட்காந்துருக்க. ஜெயிக்கணும். மேடம் தூக்குறீங்கல்ல, ஏன் கீழே போட்டீங்க? அதுல ஒரு அக்கா அப்படி தூக்குச்சு, டபக்கன்னு பார்த்து இறக்கிச்சு. சே, எப்பவே எங்க பெண்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க சார். ஆண்களே, எல்லா பெண்களும் கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் கை தூக்கினாலும் அப்படி எல்லாம் நினைக்காத. நான் கூட என் பாக்கெட்ல என் பொன்னாடி போட வச்சிருக்கேன். சூப்பர். எந்த பிரச்சனை வந்தாலும் எடுத்து பாப்பேன். இதை விடவாட நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட போகுதுன்னு டபக்கன்னு வச்சிருவேன். சரியான சுயநலவாதிங்க ஆம்பளைங்க. ஆனா எப்பவுமே பெண்கள் அப்படி கிடையாது. இப்ப நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணினேன். காதலிச்சு கல்யாணம் பண்ண, நீ காதல மட்டும் சொல்லிடுற மாஸ்டர். சொல்லு, பேசாம இரு. எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சு முதலிடம் ஒண்ணு வரும். எல்லாருக்கும் வரும், அதெல்லாம் கிளப்பி விடாத. இல்லனே, அன்னை கொண்டு போய் புடுக்கற பால்ல ஏதாவது விழுந்திருந்தா நீ என்ன பண்ணுவ? அடுத்த வாரம் பால் கொண்டு போய் கொடு, ஒரு பள்ளி மயங்கி வந்துடும். அப்புறம் என் புருஷன் மயங்கிருவானே. நீ என் குடும்பத்தை கொல்ல பாக்காத, சீக்கிரம் முடிப்பா. எப்பவுமே குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும். மனைவிய பாராட்டி வாழ்ந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பாரதியார்த்தான் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களா, பாரதி நீ இந்த உலகம் முழுக்க சுத்தி வந்துட்ட, உனக்கு திகட்டாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா சொல்லு பாரதின்னு சொன்னப்போ, எனக்கு எல்லாமே திகட்டிருச்சு, என்னுடைய மனைவி செல்லம்மாவினுடைய சிரிப்பு மட்டும் திகட்டலன்னு சொன்னாருன்னா, வாழ்க்கையில மனைவியின் சின்ன சின்ன சினுங்களை ரசிக்க தெரிந்த அத்தனை ஆண்களுக்கும் வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா தானே இருக்கும். அதனால அது மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்கம்மா. நீ சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை ஒத்துக்கறமா? தேங்க்யூடா கருவா பையலே. உண்மையே ஒத்துக்கவா? சொல்லுனே. ஆண்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு பெண்கள் மாதிரி ஒரு சக்தி உலகத்திலே கிடையாது. சபாஸ் அடிக்க மாட்டேனே. என்னனே? ஓகேவா? சபாஸ் நே, வெரி குட் நே. பெண்களே இல்ல, ஆண்கள் கண்ணீரே வராது. போடா டேய், போடா ஏய், போடா போ போ போ. அப்பே போ போ, உள்ள போய் தூக்கி போட்டு மீச்சிட்டு வந்துறேன். நிஷாக்கா, நிஷா, நிஷாக்கா ஒரே நிமிஷம். உங்களை எல்லாருமே அழகா இருக்கீங்களா, அழகா இருக்கீங்களான்னு கேக்குறாங்கல்ல. நீங்க பக்கத்துல வராதீங்க. ஐயோ, இல்ல இல்ல, எத்தனை தட்டி கலர் எல்லாம் எவன்டா படைச்சான்? எங்க அம்மா கொஞ்சம் குங்குமப் பூ எக்ஸ்ட்ரா தின்றுக்கணும். இல்லங்கா, ஒரு நிமிஷம் இங்க வா, உள்ள வாங்களேன். உள்ள வரவா? இப்ப பாருங்களேன், இங்க வாங்க. என்னாச்சு? நான் போறேன், கைத்தட்டல் வராது. அதுக்கப்புறம் நீங்க வாங்க, எவ்வளவு கைத்தட்டல் வருது பாருங்க. உங்களோட மவுஸ் உங்களுக்கே தெரியல. அத மைக்ல சொல்லிட்டு போறியம்மா? ஒரு பிளாக் அமர்ந்துருச்சு. போடா, நான் சொன்னா இல்லையா, நான் வரும்போது கைத்தட்டல் வந்துச்சா? அதே நீங்க வந்தீங்க, இவ்வளவு நேரம் இருந்தீங்க, மறுபடியும் என்ட்ரி குடுக்குறீங்க, என்ன கைத்தட்டல்? கண்டிப்பா கண்டிப்பா, அது எப்பவுமே ரசிகர்களுக்கு எங்களுக்காக குடுக்கற ஒரு பெரிய விஷயம் தான். அது அமேசிங் கா, உங்களோட டேலண்டா இருக்கட்டும். யாராவது உங்களை அழகு கலர் பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா, என்ன சொல்லணும்?